பார்த்துக் கொண்டிருந்த வேதம் இதுதான் என்று நன்கு அறிந்து கொண்டே அவர்கள் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களே. இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹுவின் சாபக்கேடு உண்டாவதாக. அல்லாஹ் தன் நல்லடியார்களில் அவன் விரும்பியவர் மீது தன்னுடைய அருட்கொடையை வகி இறக்கி வைத்தான். அது தங்கள் மீது அருளப்படவில்லையே என்ற பொறாமையால் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை நிராகரித்தார்கள். இப்படி தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக் கொண்டது மிகவும் கெட்டது. இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்தின் மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இன்னும் நிராகரிப்பவர்களுக்கு இழிவான வேதனை உண்டு. அல்லாஹ் இறக்கி வைத்த திரு குர்ஆன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அதை தவிர உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள். ஆனால் இதுவோ குர்ஆன் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் மெய்யான வேதமாகும். நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் ஏன் அல்லாஹுவின் முந்திய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே கேட்பீராக. நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அப்படியிருந்தும் அதன்பின் காளை மாட்டை இணை வைத்து வணங்கினீர்கள். இப்படி செய்து நீங்கள் அக்கிரமக்காரர்களாய்விட்டீர்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கினோம். தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றிக் கொள்ளுங்கள், அதை நன்கு செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று. அதற்கு அவர்கள் கூறினார்கள், நாம் செவியேற்றுக் கொண்டோம் ஆனால் அதற்கு மாறு செய்தோம் என்று. அந்த நிராகரிப்பின் காரணத்தால் அவர்களுடைய இதயங்களில் காளைக்கன்றின் பிரியம் புகட்டப்பட்டு விட்டது. ஆகவே நபியே, நீங்கள் தௌராத்தில் நம்பிக்கை கொண்டு உங்கள் நம்பிக்கை இவ்வகையான தீய காரியங்களை செய்ய தூண்டுமானால் அத்தகைய நம்பிக்கையானது மிகவும் கெட்டது என்று நீர் கூறும். நபியே, இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு சொர்க்கம் உங்களுக்கு சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக அல்லாஹுவிடம் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் சொல்வீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை அவர்கள் முன்னமேயே அனுப்பி வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான். அவர்கள் மற்ற மனிதர்களை விட இணை வைக்கும் இணை வைப்பவர்களையும் விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்பீர். அவர்களில் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கிறான். ஜிப்ரீலுக்கு யார் விரோதியாக இருக்க முடியும் என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக அவர்தாம் அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்கி உம் இதயத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறார். அது தனக்கு முன் இருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது. இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது. எவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் நிராகரிப்போருக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கிறான். நபியே, நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை உம்மீது இறக்கி வைத்திருக்கிறோம். பாசிக்கான பாவிகளை தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் உடன்படிக்கைகள் செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அவற்றை முறித்துவிடவில்லையா? ஆகவே அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் இருக்கும் வேதத்தை மெய்ப்பிக்கும் ஒரு நபி அல்லாஹ்விடம் இருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பட்டோரில் ஒரு பிரிவினர் அல்லாஹுவின் வேதத்தை திடமாக தாங்கள் ஏதும் அறியாதவர்கள் போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டார்கள். அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்லர். ஷைத்தான்கள்தான் நிராகரிப்பவர்கள். அவர்கள்தான் மனிதர்களுக்கு சூன்யத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காபிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூன்யத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படியிருந்தும்
கணவன் மனைவி இடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். எனினும் அல்லாஹுவின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இழைக்க முடியாது. தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராதரையுமே கற்றுக்கொண்டார்கள். சூன்யத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள். அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றுக்கொண்ட ஊதியம் கேடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? அவர்கள் நம்பிக்கை கொண்டு கேட்டில் நின்றும் தங்களை காப்பாற்றிக் கொண்டால் அல்லாஹுவிடம் இருந்து கிடைக்கும் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும். இதனை அவர்கள் அறிய வேண்டாமா? ஈமான் கொண்டோரே, நீங்கள் நம் ரசூலை பார்த்து இரண்டு அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள். இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீர்களாக என்னும் பொருளை தரும் சொல்லாகிய உன்னுர்னா என்று கூறுங்கள். இன்னும் அவர் சொல்வதை கேளுங்கள். மேலும் நிராகரிப்பவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. அஹ்லுல் கிதாப் வேதத்தை உடையவர்களில் நிராகரிப்போரோ, இன்னும் முஷ்ரிக்குகளோ உங்கள் இறைவனிடம் இருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை. ஆனால் அல்லாஹ் தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக யார் மேல் விருப்பம் வைத்துள்ளானோ அவரையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அல்லாஹ் மிகப்பெரும் கிருபையாளன். நாம் இறக்கி வைத்த வசனத்தை நாம் மாற்றுவதும் இல்லை, அல்லது மறந்து போகும்படி செய்வதும் இல்லை. அவ்வாறு செய்தால் அதற்கு பதிலாக அதைவிட நல்லதை அல்லது அதை போன்றதை கொண்டு வருகிறோம். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன் என்பதை நீங்கள் அறியவில்லையா? நிச்சயமாக அல்லாஹுவின் ஆட்சி வானங்களிலும் பூமியிலும் உள்ளது. அவனை தவிர உங்களுக்கு பாதுகாவலனோ துணை செய்பவனோ வேறு எவரும் இல்லை. இதை நீங்கள் அறியவில்லையா? இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் ரசூலிடம் கேட்க விரும்புகிறீர்களா? எவன் ஒருவன் நம்பிக்கையை நிராகரிப்பினால் மாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக நேர் வழி நின்றும் தவறிவிட்டான். அஹ்லுல் கிதாப் வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலோர் நீங்கள் நம்பிக்கை கொண்டபின் நிராகரிப்பவர்களாக மாற வேண்டும் என விரும்புகிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் மனதில் உள்ள பொறாமையே ஆகும். அவர்களுக்கு உண்மை இன்னது என்பது தெளிவாக தெரிந்துவிட்ட பின்னரும் இவ்வாறு செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவின் கட்டளை வரும் வரை அவர்களை மன்னித்து அவர்கள் போக்கிலே விட்டு விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறார். இன்னும் தொழுகையை முறையாக கடைபிடித்தும் ஜகாத் கொடுத்தும் வாருங்கள். ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்னமேயே அனுப்பி வைக்கின்றீர்களோ அதை அல்லாஹுவிடம் காண்பீர்கள். அல்லாஹ் நீங்கள் செய்வனவற்றையெல்லாம் உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான். யூதர்கள் கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் சுவனபதியில் நுழையவே மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களின் வீணாசையே ஆகும். நீங்கள் உண்மை உடையோராக இருந்தால் இதற்கு சான்று கூறுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அப்படியல்ல, எவன் ஒருவன் தன்னை அல்லாஹுவுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்து இன்னும் நற்கருமங்களை செய்கிறானோ அவனுடைய நற்கூலி இறைவனிடம் உண்டு. இத்தகையோருக்கு அச்சமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று. கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று. ஆனால் இவர்கள் ஒரே தௌராத் வேதத்தை ஓதுகிறார்கள். இவர்கள் கூறும் சொற்களைப் போலவே ஒன்றும் அறியாதவர்களும் கூறுகிறார்கள். இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் இவர்கள் தர்க்கித்து மாறுபட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் தீர்ப்பளிப்பான். இன்னும் அல்லாஹ் உடைய மஸ்ஜிதுகளில் அல்லாஹுவின் பெயரை சொல்லி துதிப்பதை தடுத்து அவற்றை பாழாக்க முயல்பவனை விட பெரிய கொடுமைக்காரன் யார் இருக்க முடியும்? இத்தகையோர் அச்சமுடன் அன்றி பள்ளி வாயில்களில் நுழைவதற்கு தகுதியே இல்லாதவர்கள். இவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவுதான். மேலும் மறுமையில் இவர்களுக்கு கடினமான வேதனையும் உண்டு. கிழக்கும் மேற்கும் அல்லாஹுவுக்கே சொந்தம். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹுவின் முன்னிலை உள்ளது. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்திருப்பவன்.